அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பாவக தசை அமைப்புகள் எப்படி இருக்கும்ன்றதுல 10ஆம் அதிபதி வரைக்கும் தசை போட்டோம். அதாவது 10ஆம் அதிபதி எந்தெந்த வீடுகளில் எப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு 12 லக்னங்களுக்கும் இருந்தால் நல்லவைகள் நடக்கும் என்பதை பார்த்து விட்ட நிலையில இன்றைக்கு இன்னும் 2 வீடியோக்கள் மிச்சம் இருக்கு. 11ஆம் அதிபதி எப்படி இருப்பார், லாபாதிபதி எப்படி இருப்பார், 12ஆம் அதிபதி எப்படி இருப்பார். இன்றைக்கு வந்து லாபாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சில லக்னங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வரக்கூடிய மேஷ லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, சில லக்னத்திற்கு அதாவது இந்த 11ஆம் அமைப்புனாலே சில நேரங்களில் பாதகாதிபதியாக வருவார், மாரகாதிபதியாக வருவார். உதாரணமாக உபய லக்னங்களுக்கு 7, 11 கூடியவர்கள் மாரகாதிபதி அந்த மாதிரியான அமைப்புகளிலே வருவாங்க. இந்த மாதிரியான வரக்கூடிய அமைப்புகளில் நம்முடைய சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் ஒரு நுணுக்கமான அமைப்பாக பார்க்கும் பொழுது எந்த நிலையில் 11ஆம் அதிபதி ஒரு நிலையில் நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்த்துடலாம். அவருடைய தசையில் சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரனுக்கு எந்த வீடும் பகை இல்லை, உச்சம் நீச்சம் மட்டும்தான், ஆட்சி மட்டும்தான். இங்க என்ன போட்டிருக்கிறேன், 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 சந்திரனுக்கு. சந்திரன் யாருக்கு வருவார், கன்னியா லக்னத்திற்கு வருவார். சந்திரன் ஒளி மிகுந்த சந்திரனாக, சந்திரனை மட்டும் ஒளியோடு ஏற்ற இறக்கங்களோடு புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிடுறேன். அப்ப இங்க இந்த இடத்துல சந்திரன் ஒளி மிகுந்த சந்திரனாக ராசியில் இருக்கு, லக்னத்தில் இருக்கும்போது சிறப்பு. 2ஆம் இடத்துல சுக்கரனுடைய வீடு சிறப்பு. 3ல அவர் நீச்சமாவார், வேண்டாம். 4ல அவர் கேந்திர பலம், குருவின் வீடு நல்லா இருக்க போறாரு. 5 நல்லா இருக்குது. 6 இங்க வேண்டான்னு தான் போட்டுக்கிறேன், ஏன்னா கும்ப வீடு, சனி, அதாவது அவருடைய வீட்டிற்கு 11ஆம் வீட்டிற்கு 8 மறைகிறார். 6ஆம் வீடு பொதுவாக 3, 6, 10, 11 நன்றாக இருப்பார் என்றாலும் கூட 6 இந்த கன்னியா லக்னத்திற்கு அவர் சனியின் இருள் வீட்டில் மறைவது நல்லதல்ல, சுபத்துவம் மட்டும் விதிவிலக்கு. ஆவணி அவிட்டமா இருக்கிறார், சூப்பர். அப்படி அதாவது பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலைமை அல்லது அவர் ஒளியோடு இருக்கக்கூடிய நன்மைகள் அது நல்லதுன்றதை புரிஞ்சுக்கங்க. 7ஆம் இடமும் ஒளியோடு இருந்தால் லக்னத்தை பார்ப்பார் என்பது யோகம். 8 மறையக்கூடாது. 9 உச்சமடைவார். 10 ஒரு நிலைக்கு நல்ல வீடு தான். 11ஆம் இடம் ஆட்சி வீடு. ஆகவே இந்த அமைப்புகள் இந்த இடத்துல 6, 8, 12 தவிர்த்திருக்கிறார். 6, 8, 12 அவர் மறையக்கூடாது. அடுத்து செவ்வாயும் சனியும் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கிறது நல்லதுன்னு பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பொதுவாக சொல்லப்படுகின்றவை அனைத்தும் சரியானவை அல்ல. இந்த இடத்துல பாருங்க, மேஷ லக்னத்திற்கு அவர் 11ஆம் அதிபதியாகி அவர் கெடுதலை சர வேண்டுமெனில் அமாவாசை சந்திரன் சனி சூரியனோடையும் சேரணும். எந்த இடத்துலையும் சனி சூரியனோடு சேரணும்னு சொல்லிடுறேன்னா அதை ஒரேடியாக சொல்லாமே விட்டுடுறேன், அது நீங்களே புரிஞ்சுக்கணும். சனியோடு அவர் சூரியன் சனி சேர்க்கை, சூரியன் சனி பார்வை, சூரியனும் சனியும் சேர்ந்துட்டாங்க, ரெண்டு பேரும் கெட்டு போனாங்கன்றதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த இடத்துல சூரியனோடு அவர் சேரக்கூடாது. அதே பாபருக்கு அடுத்த ரிஷப லக்னம், 11ஆம் அதிபதியாக குரு வருவார். இந்த குரு 11ஆம் இடத்தை தாண்டி 8ல மறையக்கூடாது. 8ல மறைஞ்சு இந்த ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் சனிராக கூட சேரக்கூடாது. 8ஆம் இடம் குருவிற்கு மறைவு ஸ்தானம், ஆட்சியாகத்தான் இருக்கிறார். ஆயினும் அங்கே பங்கத்தை அடைகிறார். 2 இருள் கிரகத்தோடு அவர் சேர்றார், சுத்தமாக போயிடுவார், சுத்தமாக பலம் தர. என்ன பண்ணுவார், விருச்சிக லக்னத்தை ஏன் புதனை தேர்ந்தெடுத்துக்கிறேன், மேஷ லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கும் சுத்தமாக செய்ய மாட்டார், சுத்தமாக செய்ய மாட்டார். விருச்சிக லக்னத்தில் எங்கே கொண்டு போய் கவுக்கிறதுன்னு இருப்பார் இந்த 11ஆம் அதிபதி. மேஷத்திற்கு 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி, அப்படி ஒன்றும் பெரிய பாதகத்தை செஞ்சிட மாட்டார் பாதகாதிபதியாக இருந்தாலும். ரிஷபத்திற்கு குரு 11ஆம் அதிபதியாக வருகிறார், சுபர். மிதனத்திற்கு செவ்வாயும், மிதனத்திற்கு செவ்வாய் கண்டிப்பான கடவுளங்களை செய்வார். விருச்சிகத்திற்கு புதனம், இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த 11ஆம் அதிபதியாக செவ்வாய் வரும்போது கடுமையான பலன்களை செய்வாங்க. ஏன்னா ஒரு பக்கம் 6ஆம் அதிபதியாக, இன்னொரு பக்கம் 8ஆம் அதிபதியாக வர்றாங்க. மிதனத்திற்கு 11ஆம் வீட்டிலேயே அவர் இருந்தாலும் கூட 6ஆம் வீட்டின் பலன்களை 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கணும்ல கடுமையாக பண்ணுவார். கடகத்திற்காவது 11ஆம் அதிபதியாக சுக்கரன் வந்து விடுகிறார், சுபர். சிம்மத்திற்கு அவருடைய நண்பர் வந்து விடுகிறார், தனிப்புதன், சுபர். கன்னிக்கு அவருடைய அம்மாவே வந்துடுறார், தத்த அம்மா சந்திரன் 11ஆம் அதிபதி. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கடுதல்களை செஞ்சுறார். துலாத்திற்கு சூரியன் அரைச்சுவர் தான், அவருக்கு பிடிக்காத தவிர சுக்கரனுக்கு பிடிக்காத தவிர அந்த மாதிரியான ஒரு நட்பு நிலைமையில் சண்டை போட்டு இருந்தால் கூட பெரிய கெடுதலாக பண்ணிட மாட்டாங்க. விருச்சிக லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி. தனுசுக்கு 6, 11 கூடியவர் என்றாலும் கூட சுபர். கும்பத்திற்கு 11ஆம் அதிபதி 4, 11 கூடியவர், அந்த இடத்துல கூட ஓரளவுக்கு கருணை காட்டுவார். இது மகரத்திற்கு. கும்பத்திற்கு மறுபடியும் சுபர். மீனத்திற்கோ சனி,
இரு அதிபத்திய அமைப்புகளில் 6, 11, 12 அமைப்புகளில் சனி 12 அதிபதியாகிறார், சரவீடு என்பதனால அப்படி ஒன்று தள்ளிக்கிட்டு போயிடும். ஆனால் மாறாத விஷயங்கள்